காயின்ஸ் சும்மா இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் பண்ணணும், அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச கரன்சிஸில் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கரன்சியை வந்து பை பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வஜிரக்ஸ் ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஐநானுங்க பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து பாருங்கள் ஐநானு கொடுத்துருக்காங்களா, இது மூலிமாவும் வந்து நம்ம டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மூலிமாவே உள்ளே வரேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய யூபிஐ மூலிமாவும் வந்து டெபாசிட் பண்ணலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங்லாம் இது பார்த்தீங்களா, இது மூலிமாவும் வந்து டெபாசிட் வந்து பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பை பண்ண சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த டீச்சரோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீத்தரோட வேல்யூ இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 85.44 ரூபா வந்து ட்ரேடு வந்து ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம வந்து டெபாசிட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ வந்து நான் டெபாசிட் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் ப்ரைஸ்னு கொடுத்து 87.58 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் 85 ரூபாயில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளால் 87 ரூபாயில் தான் வந்து வாங்க முடியும். இது என்ன காரணம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணி வச்சுருப்பாங்க. 85 ரூபாயிலையோ 84 ரூபாயிலையோ வந்து பை பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 87.58 ரூபா வந்தப்போ நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் அவங்க விற்கிறத நம்ம வந்து வாங்குகிறோம். அப்படி தான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. நம்ம பண்ணக்கூடிய டெபாசிட் வந்து டேரெக்டாக INR இந்த ஆப்பில் வந்து உள்ளே வரது கிடையாது. இந்த டீத்தராக தான் வந்து உள்ளே வருது. யார் ஒருத்தர் விற்றாங்கன்னா மட்டும்தான் அதை நம்மளால் வந்து வாங்க முடியும், ஓகேவா? இந்த கான்செப்டில் தான் வந்துங்க டெபாசிட் வந்து பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 87.58 ரூபான்னு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு 16 காயின்ஸ் வந்து நான் வாங்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 14 கொடுத்துருக்கணும். இதுதான் டீச்சரோட வேல்யூ. இப்போ 16 டீச்சர் வந்து நான் வாங்க போகிறேன். அது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1401 ரூபாய் வந்து நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பையனு இது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நம்ம டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து அந்த அமௌண்ட் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு அது மூலியமாகவும் வந்து டெபாசிட் வந்து பண்ணலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து டெபாசிட் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பை அப்படிங்கக்கூடிய இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீஸே வந்து கிடையாது. நம்ம எவ்வளோ ப்ரைஸில் வாங்க போகிறோம் அப்படின்னா 87.58 ரூபாவில் 16 டீச்சர் வந்து வாங்க போகிறோம். இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து பை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யார் வந்து விற்கிறாங்களோ அதை தான் வந்து பாருங்கள் மேட்சிங் வித் டைரக்ட் செல்லர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. யார் வந்து வாங்கி வச்சு விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கூட வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வஜிராக்ஸ்லேருந்து தான் நமக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வரும். ஃபோன் கால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஆல்ரெடி வந்து அந்த டீச்சரை வந்து வாங்கி வச்சுட்டு விற்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட தான் வந்து நம்ம கனெக்ட் ஆக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த 1400 ரூபாய்க்கு பார்த்தீங்களா அது வந்து அவருக்கு வந்து போயிடும். நமக்கு வந்து அவர் வாங்கி வச்சு விற்கிறாரு பார்த்தீங்களா அந்த டீச்சர் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த 8 நிமிஷத்துக்குள்ள வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க, ஐஎம்பிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மெத்தடில் வந்து கிளிக் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மினிமம் வந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஐ வில் பே அப்படிங்கிறது பார்த்தீங்களா இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடனடியாக வந்து மெசேஜ் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிக்கு தான் வந்து நான் டெபாசிட் வந்து பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் இது எல்லாமே வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து டெபாசிட் பண்ணணும். பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ரீமார்க்கில் வந்து இந்த கோடு வந்து கொடுக்கணும். இப்போ 4119 இதை வந்து நான் கொடுக்கணும், உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும், ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த யூபிஐ ஐடி வந்து காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடி வந்து கொடுத்துட்டு நான் வந்து கன்னி வந்து கொடுக்குறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு இது எல்லாமே நம்ம தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பே குடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1400 ரூபா இருக்குது, ஓகேவா? இதை வந்து நான் அப்படியே வந்து கொடுக்குறேன், ஓகேவா? அங்கே என்ன இருந்துச்சோ சேம் அதை அப்படியே வந்து அங்கே டைப் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரீமார்க்னு இது பார்த்தீங்களா இதையும் வந்து காப்பி பண்ணுங்கள்.
ஓகேவா. இந்த 4119 பார்த்தீங்களா, இதையும் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா ஓகேவா, இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பேமெண்ட் வந்து பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, 6 நிமிஷம் 7 நிமிஷம் அப்படின்ட்டு. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நாம் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோடு வந்து பண்ணணும். அப்லோடு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கணும். ட்ரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாமே வந்து இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், சி எக்ஸாம்பிள்ங்கிறது பார்த்தீங்களா, இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த எக்ஸாம்பிள்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது மூலிமா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, கீழே வந்து பாருங்கள் இதெல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த மாதிரி வந்து இருக்கணும். நானும் வந்து இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா, இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அதை தான் ஓகேவா, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஓகே கொடுத்துட்டு ஐ ஹவ் பெய்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, எஸ் ஐ பெய்டு இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெபாசிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் வந்து ஆகுது, அதுக்குள்ளே அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு, 1400 ரூபா வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1365 ரூபா நம்மளுடைய அந்த டீத்தர் அப்படிங்கக்கூடிய அந்த பேலன்ஸில் வந்து ஷோ ஆகிடுது பார்த்தீங்களா, இங்கே கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயே வந்து நமக்கு 35 ரூபா வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. 1400 ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம், ஆனால் 1365 ரூபா தான் வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணி நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷனுக்காக வந்து இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உடனே வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த ஆப்புக்கு அமௌண்ட் கொண்டுட்டு வாங்க, இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பர்ஃபெக்ட் மணி மாதிரி இருக்கக்கூடிய அதர் வாலெட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ஓகேவா, அப்போ தான் வந்து நம்ம அங்கே ஏன்னா அந்த பர்ஃபெக்ட் மணிக்கும் நம்ம டெபாசிட் பண்ணும்போது அங்கேயும் வந்து கமிஷன்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க. அப்போ நம்ம ஒரு 1400 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக எண்டு வரைக்கும் அதே 1400 ரூபா வந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதுலேயும் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணி அதில் ஒரு 200-300 ரூபா வந்து ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கமிஷன்ஸ் இது எல்லாமே வந்து போக நம்மளால் கரெக்டான அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ண முடியும். நாம் டெபாசிட் பண்ணும்போது 1400 ரூபா வந்து பண்ணியிருந்தோம், நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1365 ரூபா வந்து கிடச்சிருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள் பை அண்ட் செல்னு இருக்கும். நாம் வந்து செல் தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து வாங்கிட்டோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா 15.99 டீத்தர் வந்து வாங்கியிருக்கோம். நீங்கள் கீழே வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ 1365 ரூபாயில் இருந்துச்சு பார்த்தீங்களா, சேம் அதே அமௌண்ட்டில் வந்து நம்ம செல் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை இப்போ 85 ரூபா 42 பைசாவில் வந்து நீங்கள் விற்கல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கிறத விட வந்து ஒரு 0.20% வந்து நான் விற்கிறேன், 25% வந்து நான் விற்கிறேன் அப்படின்னா இந்த பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அதை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 ரூபாய் அதிகமாக 1370 ரூபாயில் வந்து அதை விற்றுக்க முடியும். இல்லை இப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 86 ரூபாய்க்கு வந்து நான் விற்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். இப்போ 86 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா 1375 ரூபா வந்து கிடைக்கும். இதுவே 88 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா 1407 ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2.92% அப்படிங்கூடியது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் செல்லுன்னு பார்த்தீங்களா இந்த இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிடிஎஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம கிரிப்டோ கரன்சிஸில் வந்து நம்ம பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் காடிட் அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனுக்கு பார்த்தீங்களா சாலிட் 2 கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கான அந்த ரேஞ்ச் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். எப்போ வந்து நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீச் ஆகுதோ அப்போ தான் வந்து அதை விற்க முடியும். ஒருவேளை அவ்வளோ நேரம் உங்களால் வெயிட் பண்ண முடியல, இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேயே நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டரை வந்து கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து அந்த கேன்சல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் ஆர்டர் ஆர் மாடிஃபை ஆர்டர்னு இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாடிஃபை இது பார்த்தீங்களா இதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் கரண்ட் ப்ரைஸ்லேயே வந்து அதை வந்து விற்றுற பாருங்கள். அப்படி விற்றிங்கன்னா மட்டும்தான் வந்து இன்றைக்கி எது வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோ அந்த கரன்சிஸில் வந்து உங்களால் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கிருக்கக்கூடிய விலையிலேயே வந்து நான் விற்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபாய் 70 பைசாவில் இருக்கா. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஓகேவா,
70 பைசா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இது நியரஸ்ட்டாக இருக்குது, இந்த ப்ரைஸ்லேயே வந்து நான் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிரும். ஓகேவா, சேம் முன்னே கேட்டது எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுடைய ஹார்ட் ரெஜிஸ்டர் இது பார்த்தீங்களா, இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1365 ரூபாயில் இருந்துச்சு, நம்ம செல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 1370 ரூபாய்க்கு தான் நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த டிடிஎஸ் சார்ஜ் இதெல்லாமே இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் போக மறுபடியும் நமக்கு வந்து மைனஸ் தான் வந்து ஆயிருக்கு. இப்போ 1353 ரூபா வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 47 ரூபா வந்து மைனஸ் மட்டுமே வந்தாயிருக்கு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான ஒரு கரன்சியை வந்து தேர்ந்தெடுத்து அதில் தான் நம்ம அதிகமாக ப்ராஃபிட் வர மாதிரி வந்து ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இல்லை நீங்கள் இங்கேருந்து டேரெக்டாக வந்து அதர் வாலெட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நாம் அந்த டீத்தரை விற்றதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த INR பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்து போங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஹோம் பேஜில் வந்து கொஞ்சம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் கேனர்ஸ் லூசர்ஸ் வால்யூம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த வால்யூம்னு பார்த்தீங்களா அதில் வந்து அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து பை பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே லூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிஸுமே வந்து இப்போ வந்து டவுன் சைட் வந்து அதிகமாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறி இருக்குது அப்படிங்கக்கூடியது வந்து அர்த்தம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெய்னர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அதிகமாக வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்களா அந்த கெய்னர்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஆல்ரெடியாக வந்து மேலே ஏறி இருக்கும். அப்படி மேலே ஏறி இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு சில டைமில் வந்து வாங்கும்போது நிறைய பேர் அந்த இடத்துல உங்கள் தலையில் வந்து கட்டிட்டு வந்து போயிடுவாங்க, மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்க வந்து ஆரம்பிச்சிடும். அதையும் வந்து கவனமாக தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லூசஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவிலுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து இங்கே போய் பை பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் போய் இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை செல் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே இறங்கலை அப்படின்னா அது வந்து பெரிய வந்து லாஸ் ஆயிரும். ஓகேங்களா, லூசஸில் இருக்கக்கூடியதை நல்லதாக தேர்ந்தெடுத்து அதில் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அதிகமான ப்ராஃபிட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்துருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கூட வந்து கிடையாது. நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் வந்து அந்த செல் அதை வந்து விற்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது வந்து இப்போ லாஸில் இருக்குது நான் விற்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சிஸில் அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஆனால் ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ராஃபிட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அதர் வாலெட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் பண்ணிக்கோ, இல்லை அதர் எதோ ஒரு வாலெட்டுக்கு வந்து நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கரன்சி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பை பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேவிசி இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் டேட்டா வந்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ண பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் 100% வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100% நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா எனக்கு 797 காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 69 பைசாவில் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை குறைச்சி கூட நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். சரியா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் கூட நம்மளால் வந்து வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து பாருங்கள் எப்பயும் போல தான் இதை வந்து கொடுக்குறேன். கரெக்டாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இப்போ இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு நம்ம எப்போ வந்து செக் பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாருங்கள் மைன் இருக்கும். இங்கே வாங்க, இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பெண்டிங்கில் தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம அமௌண்ட் வந்து குறைச்சி தான் வந்து வாங்க போகிறோம். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் டேட்டா வந்து இந்த கேன்சல் வந்து பார்த்தீங்களா இதை ப்ரெஸ் பண்ணி மாடிஃபை வந்து பண்ணுங்கள். அப்படி மாடிஃபை பண்ணும்போது இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸில் கூட வாங்கிக்கலாம். சரியா, நாங்கள் வந்து கரெக்டான ப்ரைஸில் வந்து இந்த ப்ரைஸில் தான் இப்போ மார்க்கெட் இருக்கா, இப்போ இந்த ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டரை வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 80% வந்து முடிஞ்சிருச்சு, மீதி 20% வந்து பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே ஃபண்டுக்கு வாங்க. ஃபண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா INR வந்து ஒரு 207 ரூபாய் இருக்கும். ஆனால் இதுவே நான் வாங்கியிருக்கக்கூடிய அந்த காயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1143 ரூபா இருக்குது.
இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 674 குவான்டிட்டி காயின்ஸை வந்து ஒருத்தர் விற்றுட்டாங்க, அது வந்து எனக்கு ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. மீதி இருக்கக்கூடியது வந்து யாராச்சும் விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு கம்ப்ளீட் வந்து ஆயிரும், ஓகேங்களா? அந்த ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த ப்ரைஸ்லேயே வந்து விற்கணும். அதாவது 1.69 ரூபாய் இது பார்த்திங்களா, அந்த ப்ரைஸில் யாராச்சும் விற்றாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 20% வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கேன்சல்ன்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கேன்சல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய குவான்டிட்டி மட்டும் வந்து நமக்கு கேன்சல் வந்து ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதையும் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச விலையிலேருந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி, வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமான ப்ரைஸில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நிறைய பேர் ஈஸியாக வந்து அதை விற்றுருவாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் விலையை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து பை பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இந்த ப்ரைஸில் வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து எல்லா டைமுமே வந்து நடக்குமா அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது, ஒரு சில டைமில் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ என்னுடைய வாலெட்டுக்கு வந்து பாருங்கள், என்னுடைய INR வந்து வெறும் 29 பைசா மட்டும் இருக்குது, மீதி 1350 ரூபா வந்து நான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த காயின்ஸ்க்கு வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு கரன்சி வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த விலையை விட கொஞ்சம் மதிக்கப்படுத்தி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும்.